தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பிரீதா மலைச்சாமி. இன்றைய கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காரைக்குடியில் இருக்கக்கூடிய நேஷனல் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜில் தான் இருக்கிறோம். இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் விரிவான விளக்கங்கள் அளிக்கிறதுக்காக நம்முடன் நினைஞ்சிருக்கிறாங்க இந்த நேஷனல் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜினுடைய முதல்வர் திரு தனசீலன் அவர்கள். அவங்கள ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். News7 தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஃபயர் அண்ட் சேஃப்டின்னு சொல்லும் பொழுது நம்ம இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் இண்டஸ்ட்ரி இல்லாமல் இந்த உலகமே இல்லை. எங்கே பார்த்தாலும் இண்டஸ்ட்ரினால தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்பொழுது சேஃப்டி ஆஃபீஸருங்கிற கேட்டகரியில் ஒரு போஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட காலகட்டத்தில் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எந்த வித இதுவும் கிடையாது, லிமிட்டும் கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. மார்னிங் 6:00 ஆரம்பித்தோம்னா ஆரம்பத்தில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய மறைகிற வரைக்கும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி அடிமைத்தனத்தில் பயங்கர ஸ்லேவரி அந்த மாதிரி மேத்தில் தான் வந்து ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, ILO சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸை மாற்றணும். ஒரு லேபர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ரெஸ்ட் தேவை, வாரத்தில் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில் கூட 1948 தொழிற்சாலை சட்டம், இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 1948 ஒரு சட்டம் வந்துச்சு. அதன்படி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கு மேலே ஒர்க் பண்ணால் அது ஓவர் டைம் ஓட்டின்னு சொல்லணும். வீக்லி பார்த்தீங்கன்னா வந்து 48 hours தான் ஒர்க் பண்ணணும், அதாவது 6 days ஒர்க் பண்ணணும், 7th லீவ் விட்டாகணும் கம்பல்சரி. இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்தாங்க. ஸோ இந்த சட்டத்திட்டங்களை யாரை ஃபாலோ பண்ணணும்னா, எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்கோ, எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ, லேபர்ஸ் இருக்கிறாங்களோ, அது வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எங்கே வந்தாலும் அந்த ஒர்க் அதை வந்து அந்த ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மெயினான பங்கு வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பு அதிகாரின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 500 ஆச்சு. அப்போது ரீசெண்டாக வந்து 250 அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பாதுகாப்பு அதிகாரி அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான கோர்ஸுகளை தான் நாங்கள் நேஷனல் சேஃப்டி காலேஜ் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். இது முழுக்க முழுக்க அழகப்பா யூனிவர்சிட்டியோட அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனு. இதில் வந்து பிஎஸ்சி, அப்புறம் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, சர்டிஃபிகேட் கோர்ஸ், அப்புறம் எம்பிஏ, என்வாயன்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இந்த மாதிரி கோர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ கோர்ஸஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த கோர்ஸஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும்? லைக் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறமே நம்ம இந்த யூஜி கோர்ஸாக இருக்கட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் ஜாயின் பண்ணணுமா, என்ன குவாலிஃபிகேஷனோட வரும்? இப்போ இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10th 12th, அதாவது டிப்ளமோ படிக்கிறதுக்கு 3 வருஷம் டிப்ளமோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், மினிமம் பாஸ் மார்க் இருந்தாலே போதும். அதேமாரி 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், எந்த குரூப்பாக வேணால் இருக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் குரூப்பாக இருக்கிறேன், மேக்ஸ் குரூப்பாக இருக்கிறேன், பயோ மேக்ஸாக இருக்கிறேன், அதேமாரி பயோ கெமிஸ்ட்ரியாக இருக்கிறேன், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, காமர்ஸ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாலும் அதை எடுக்கலாம். ஸோ அதேமாரி எம்பிஏ படிக்கணும்னா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இதை படிக்கலாம். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். ஸோ எடுத்து படிக்கும்போது எந்த டிகிரியாக இருந்தாலும், எனி டிகிரி, நீங்கள் வந்து பிஏ ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஏ தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எந்த கோர்ஸ் எந்த டிகிரியாக இருந்தாலும் அதை முடிச்சுட்டு எம்பிஏ என்வாயன்மெண்டல் சேஃப்டி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரொட்டேஷனில் தான் போகுது. அதாவது ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேமாக இருந்தது, அப்புறம் வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் எம்பிஏ படிக்கணும், அதுவும் எம்பிஏ எடுத்துக்கிட்டோன்னா ஹெச்ஆர் அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொட்டேஷனில் தான் வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு துறை தான், ஆனால் அதில் இந்த மாதிரியான படிப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து பெரும்பாலும் மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பேருக்கு ஒரு டிகிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டிகிரிலாம் படித்தா நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டி ஒருத்தவங்க எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகள் வந்து ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் இப்போ மற்ற துறைகளுக்கும் ஃபயர் அண்ட் சேஃப்டி துறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற துறைகள் படிக்கிற கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் வந்து கேண்டிடேட்ஸ் வெளில வராங்க, ஆனால் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆனால் இந்த சேஃப்டி துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கிற ஆட்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ஆனால் வேலை வாய்ப்புகள் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுமாரி நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ள இந்த துறை தான் இது. இது பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்து முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு, இன்னும் அதிகமாக வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறாங்க எல்லாரும், ஃபயர் அண்ட் சேஃப்டினா இந்த ஃபயர் அண்ட் தீயணைப்பு துறையில் வேலை பார்க்குற அந்த படிப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கான படிப்பு இது இல்லை. இது முடிச்சுட்டு நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் தான் போவாங்க, அதாவது ஒரு ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சேஃப்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மெயினான ஒர்க்கு கரெக்டாக ப்ராப்பராக நடக்குதா, சேஃபாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது,
அப்புறம் வந்து எப்படி ஒர்க்கை வந்து சேஃபான மெத்தடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறது, அப்புறம் செக் பண்ணுறது, ஆடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது இந்த சேஃப்டி துறையை படித்தோம்னா. இப்போ நம்மள்கிட்ட படிக்கிற பசங்களே நிறைய பேர் வந்து படிக்கும்பொழுதே வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது இன்டர்ன்ஷிப் அந்த கேட்டகரியில் படிக்கும்பொழுது 15,000 20,000 வரையும் சேலரி வாங்கிட்டுருக்காங்க. நிறைய கம்பெனிலே போய் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. படித்து முடித்தோன்னா எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட்டே லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் பசங்களுக்கு. ஸோ நல்ல நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேர் படிக்கலாம், படித்த உடனே வேலை இருக்குது, படிக்கும் போதே வேலையும் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், அப்போது வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு துறையாக தான் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்குது. இப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டியை படித்து முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய நாட்டில் மட்டும்தான் வேலைக்கு போக முடியுமா, இல்லை வெளிநாடுகள்லேயும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது? இல்லை, உள்நாடு மற்றும் வெளிநாடு ரெண்டுமே அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிலாம் விசாரிச்சிங்கன்னா, சேஃப்டியை பற்றி விசாரிச்சிங்கன்னா நிறைய பேர் அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் சேஃப்டி தான் முக்கியத்துவம். அவங்க அப்ராட்னு எடுத்துக்கிட்டாலே முக்கியத்துவம் கொடுக்குறது பாதுகாப்பு தான் முதல்ல. ஒரு 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 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஏகப்பட்ட வேலைகள் இருப்பு. அப்ராடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சவுதி, அப்புறம் வந்து சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நம்ம இங்கே வந்து ஒரு சேஃப்டி கோர்ஸ் எடுத்துகிட்டு படிக்கும்போது கண்டிப்பாக அங்கே போயிடலாம். ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் முடிச்சுட்டு போனாங்கன்னா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டிகிரி மாரி தேவைப்படுது. ஸோ இது எடுத்த உடனே ஒரு பிஎஸ்சி டிகிரி அவங்க படிச்சுட்டு போகும்போது அதிகமான வேலைவாய்ப்புகள் அங்கே போயிட்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாம், சீக்கிரமாக நல்ல ஒரு சேலரி வாங்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போது இந்த துறை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய விதமான கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க, லைக் பிஎஸ்சி, எம்பிஏ, இந்த மாதிரி டிப்ளமோ அப்படின்ட்டுலாம். இப்போ ஒரு ஒரு கோர்ஸுக்குமே வந்து டிஃப்ரென்ஷியே இருக்குமா, இல்லை வந்து எப்படி சார்? எந்த துறை எடுத்து நம்ம மீன்ஸ் எந்த கோர்ஸ் எடுத்து எந்த டிகிரி படித்தாலுமே ஒரே மாதிரியான வேலை வாய்ப்புகள் தான் கிடைக்குமா? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஒரு டிகிரி முடித்து வேலை இல்லாமல் இருப்பாங்க, இல்லைனா பிடிக்காத ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி வராங்க அப்படின்னா பிஎஸ்சி படித்தாலும் சரி, எம்பிஏ படித்தாலும் சரி, டிப்ளமோ படித்தாலும் சரி, ஒரே மாதிரியான வேலை வாய்ப்புகள் தான் இருக்குமா? இல்லை, வேலை வாய்ப்புகள் வந்து படிக்கிற அந்த படித்துறையை அந்த கோர்ஸை பொறுத்து மாறுபடும். இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு போகிறவங்களுக்கும் 1 இயர் கோர்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம், சர்டிஃபிகேட் கோர்ஸ், அப்புறம் பிஜி டிப்ளமும் கொடுக்குறோம். அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து அதுக்கான எலிஜிபிள் பர்சனாக இருக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட தகுதியும் திறமையும் எப்படி இருக்குது, அவங்களால கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கா, அவங்க எப்படி வந்து இன்டர்வியூ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாலேஜ் ஸ்கில் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். சேஃப்டியில் எந்த துறை நீங்கள் எடுத்தாலும், எந்த ஒரு படிப்பை எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து 100% வேலைவாய்ப்பு இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவங்க போக ஒரு பொசிஷன், அப்புறம் வந்து இந்த ப்ரொமோஷன் லெவலுக்கு வரும்பொழுது இன்னும் அதிகமாக மேலே படிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். இப்போ நார்மலாக ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு போகிறாங்க, பசங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எம்பிஏ தேவைப்படுதுங்க, எம்பிஏவும் படிப்பாங்க, அதுவும் படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ துறை எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலுமே அவங்களோட ஸ்கில்ல நாலேஜ் தான் முக்கியம். மெயினாக இன்னொன்று கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஹிந்தி இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே போயிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல மேக்ஸிமம் ஹிந்தி பீப்புள் தான் இருப்பாங்க, அது இந்தியாவாக இருந்தாலும் சரி அப்ராட் இருந்தாலும் சரி. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹிந்தி நாலேஜ் இருக்கணும், அவங்கள்ட்ட ஹிந்தியில் பேச வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஹிந்தி கம்யூனிகேஷன், இங்கிலீஷ், அப்புறம் ஹிந்தி ரெண்டுமே நல்லா டெவலப் ஆகிட்டு நல்ல ஃப்ளூவெண்ட்டாக இருந்தாங்கன்னா இன்னும் அதிகமான சேலரியே கிடைக்கும். சார், இப்போ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. இப்போ மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வராங்க, அவங்களுக்கு பெருசாக வந்து இங்கிலீஷில் வந்து நாலேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களோட காலேஜில் ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி இந்த இங்கிலீஷ்க்கான ட்ரைனிங்கும் நீங்கள் கொடுப்பீங்களா? நிச்சயமாக. அவங்க வந்து கோர்ஸோட அதிக அடிஷ்னலாக ஒவ்வொரு நாளும் டெய்லியுமே அவங்களுக்கு சிலபஸில் இல்லைன்னா கூட ஹிந்தி இங்கிலீஷுக்கு செப்பரேட்டாக டெய்லி கிளாஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு எக்ஸ்டர்னல் எந்த ஃபீஸும் நாங்கள் வாங்குறதில்ல, அது கோர்ஸ் ஃபீஸ் சேர்றது தான், தனியாக எந்த ஃபீஸும் நாங்கள் வாங்குறதில்ல. ஸோ டெய்லி ரொட்டீனாக அவங்கள இந்த கிளாஸ் போகிறதுனால அவங்க வெளியில் போகும்போது ஹிந்தி இங்கிலீஷ்லேயே அவங்க நல்லா வந்து ட்ரெயின்ட் ஆகிடுவாங்க. அப்போ நம்ம இங்கே இருக்கும்பொழுதே அந்த மாணவர்களுக்கு என்னென்ன திறமைகள், தனித்திறமை வளர்க்கணுமோ அதையுமே வளர்த்து தான் இங்கே வெளியில் அனுப்புகிறோம். ஸோ எங்கள் கல்லூரி அது மட்டும் இல்லாமல் யோகா, அப்புறம் வந்து தனித்திறமை, அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான அடிஷ்னல் வேல்யூ ஆடட் கோர்ஸும் அவங்களுக்கு கொடுத்து டெவலப் பண்ணி வெளியில் போகும்பொழுது நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி தான் அப்படி வெளியில் அனுப்புகிறோம். ஸோ அப்படி தான் எங்களோட மாணவர்கள் எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனில் நிறைய கம்பெனிஸில் இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. வெளில போய் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இப்போது ஜஸ்ட் இப்போ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 2022 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸில் அவங்க கிட்டத்தட்ட வந்து 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாபுக்கு போயிட்டாங்க. மிச்சம் 30% ஸ்டூடெண்ட் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க மொத்தம் நாங்கள் 100% பிளேஸ்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷம் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சார். இப்போ அதே போல் பார்த்தோன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப தேவையான விஷயங்களில் ஒன்று வந்து இந்த டிரைவிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பொசிஷனுக்கு வேலைக்கு போனாலும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ உங்களோட காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேசிக் திங்ஸும் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? டிரைவிங், ஸ்விம்மிங் வந்து சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை மேம். அவங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. அப்புறம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி போகிறாங்கன்னா அங்கே வந்து இருக்கிற ரிஸ்க் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. புதுசாக ஒரு என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் நடக்குது, அந்த நேச்சர் ஆஃப் ஜாபுக்கு என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா செக் பண்ணுறது,
இல்லை செக் பண்ணலனா அதை வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனை கூப்பிட்டு ஃபாலோ பண்ணுறது. இப்போ வந்து ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறாங்கன்னா சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு மேலே தான் அவங்க போவாங்க. சேஃப்டி ஆஃபீஸருங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஒர்க் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து ஒரு ஸ்கஃபோல்டிங் சொல்லுவாங்க, பெயிண்ட் அடிக்கும்போது சாரணம் கட்டுவாங்கல்ல, ஸோ அந்தமாரி ஹைட் வரும்னு சொல்லுவாங்க. அதில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ்னு சொல்லுக்கு ஃபுல் பாடி ஆர்னு சொல்லுவாங்க, அதாவது சேஃப்டி பெல்ட்னு சொல்லுவாங்க, ஹெல்மெட்டு, ஷூவு, சேஃப்டி ஷூவு. ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அந்த ஸ்கஃபோல்டிங்க்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, அதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டியது சேஃப்டி ஆஃபீஸரோட அவரோட பொறுப்பு. அவர் ஸ்ட்ரைட்டாக போய் செக் பண்ண மாட்டார், அதுக்கான சூப்பர்வைசர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கணும். அவங்க வந்து ஒரு பெர்மிட் வாங்கணும். இப்போ ஒரு ஒர்க் நடக்குதுன்னா ஃபாரின் போர்டு நம்ம பெர்மிட் வாங்குற மாதிரி, ஒரு ஒர்க் நடக்குதுன்னா அசாடஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் ஒர்க் பெர்மிட் வாங்கணும். அந்த ஒர்க் பெர்மிட்டை வந்து எழுதி ஃபில் பண்ணி சேஃப்டி ஆஃபீஸருக்கு கொண்டு அப்ரூவ் வாங்க வேண்டியது சூப்பர்வைசரோட இல்லை இன்சார்ஜோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது வந்து அந்த சூப்பர்வைசர் கொண்டு வரும்போது இவங்க செக் பண்ணி அது கரெக்டாக இருக்குது, எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஈவன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இடையில வந்து சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடி ரூபா ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரே ஒரு சைனில் டோட்டலாக பர்மிட்டை கேன்சல் பண்ண ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல் ஜாப் தான் இது. நீங்கள் ஸ்விம்மிங் டிரைவிங் கேட்டிங்க, அது வந்து நம்ம டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லைசன்ஸுங்கிறது லைசன்ஸே போதும், பட் அவங்க சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து டிரைவிங் ஸ்விம்மிங்லாம் அந்தளவுக்கு தேவைப்படாது. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஆஃப் ஷோரில் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஸ்பெஷலாக வந்து டிரைவிங் தேவைப்படும், அதாவது ஸ்விம்மிங் தேவை. இப்போ ஸ்கூபா டிரைவிங் சொல்லுவாங்க, ஸோ செல்ஃப் கண்டெயின்ட் அண்டர் வாட்டர் ப்ரீத்திங் அப்பாரட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிரைவிங்க்கு அதுக்கு தனியாக அங்கே போய் ஒர்க் பண்ணுறது ஸ்விம்மிங் தேவை. ஸோ இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்விம்மிங்கோ இல்லை டிரைவிங் தேவைப்படாது, டிரைவிங் தேவை. ஓகே சார், இப்போ ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் எச்எஸ்ஐ ஆஃபீஸராக போகிறாங்க அப்படிங்கிற பொழுது அவங்களோட ஒர்க் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இப்படி ஒரு ஒர்க் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு படிப்பை உங்களோட காலேஜில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்கள் காலேஜில் இந்த படிப்புக்கான அந்த ப்ரோக்ராம் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா, அது எப்படி இருக்கும் நீங்கள்? இது வந்து முழுக்க முழு செமஸ்டர் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நான் செமஸ்டரில் இருந்துச்சு, இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து 2019 அந்த பேட்ச்லேருந்து செமஸ்டர் பேட்டர்ன் ஆரம்பிச்சிட்டாங்க. பர் இயர் வந்து 2 செமஸ்டர் இருக்கும். பிஎஸ்சின்னா மொத்தம் 6 செமஸ்டர், 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர். சிலபஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 12வது இப்போ முடிச்சு வர மாணவர்கள் மெயின் பெரிய ஒரு நிறைய பேருக்கு இருக்கிறக்கூடிய கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஈக்குவேஷன் இதெல்லாம் வந்து படிக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, மேக்ஸோ இல்லை கெமிக்கல் ஈக்குவேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. இவங்க ரியல் டைமில் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ ஒரு ஒர்க்கை எப்படி சேஃபாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 6th sense சொல்லுவாங்க. ஒரு நல்லது கெட்டது என்னான்னு சொல்லி தெரிஞ்சு அந்த பகுத்தறிவு அந்த விஷயத்தில் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த துறையிலையும் கண்டிப்பாக அந்த சேஃப்டி துறையிலும் நல்ல பொசிஷனுக்கு வரலாம். ஓகே சார், அதே போல் பார்த்தோன்னா இந்த சேஃப்டி துறையில் மெயினாக அந்த ப்ராக்டிக்கலாக அந்த துறை பற்றி இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே பொதுவாகவே இந்த துறையில் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் தான் ஜாஸ்தி இருக்கும். அப்படிங்கிறப்போ ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ உங்களோட காலேஜில் ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் இருக்குமா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக தான் இருக்குமா? அதில் கேள்வி நான் சொல்கிறேன். இதுக்கு இன்னொன்று, இவங்களோட ஒர்க் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்காது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி தான் அவங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபயர் அண்ட் சேஃப்டி மெயினாக, ஏன் ஃபயர் அண்ட் சேஃப்டின்னு சொல்கிறாங்கன்னா, மெயினாக மேஜரான ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபயர் தான் மெயினாக இன்வால்வ் ஆகுது. நெருப்புனால தான் அதிக பேர் உயிரிழக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு மெயினாக வந்து ஃபஸ்ட் கண்டிப்பாக எக்ஸ்டிங்குஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான செக்லிஸ்ட், என்னென்ன மெயினான விஷயங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நம்ம ட்ரைனிங் தனியாக கொடுக்குறோம் பசங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் கிளாஸஸ் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான் கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ பிபி ரூம் இருக்குது, பிபி ரூமில் வச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன பிபிஸ் இருக்குது, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் எப்படி வந்து என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ப்ராக்டிக்கலாக. அது இல்லாமல் நம்ம ஃபயர் ஃபைட்டிங் டெமோவே கொடுப்போம். இப்போது மந்த்லி வந்து எப்படி இருந்தாலும் 2x வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். அது போக நம்ம சேஃப்டி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பையில் உள்ள காலேஜஸ் ஸ்கூல்ஸுக்குமே பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு பசங்க மூலமாக அவங்களுக்கு நம்ம வந்து ஃபயரை பற்றி அந்த சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அதை எப்படி வந்து ஃபயர் ஏற்பட்டால் எப்படி அதை புட் ஆஃப் பண்ணுறது, தீ எப்படி அணைக்கிறது, எந்தெந்த ஃபயருக்கு என்ன எக்ஸ்டிங்ஷன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுனால பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் ஓரியண்டட் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. வெளியில் போகும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சேஃப்டி ஸ்டூடெண்ட்ஸாக தான் இங்கேருந்து பசங்க வெளில போகிறாங்க. ஓகே சார், இப்போ இன்டர்ன் பற்றி சொன்னீங்க. இன்டர்ன் அப்படிங்கிற அவங்க போகும்பொழுது எந்தெந்த மாதிரியான இடங்களுக்கு அவங்க இன்டர்ன் போவாங்க சார்? அதே போல் ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் சார்? இன்டர்ன்ஷிப்புன்னு பார்க்குறப்ப இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம இன்டர்ன்ஷிப் அனுப்பிட்டுருக்குறோம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பெங்களூர், சென்னை, அப்புறம் ஆந்திரா, இந்த மாதிரியான அதர் ஸ்டேட்டஸ்க்கும் ஸ்டேட்ஸுக்கும் போயிட்டுருக்காங்க. அவங்களோட ஸ்டைஃபன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 15,000-20,000 மினிமம். அதாவது 3rd இயர் படிக்கும்பொழுதே அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்ன்ஷிப் போயிட்டு 15,000 மினிமம் ப்ளஸ் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃபுட் அக்காமடேஷன் அதாவது சாப்பாடு தங்குற அந்த வசதியை ஃப்ரீயாக கொடுத்து 15,000-20,000 சேலரி வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போன பசங்களாம் மினிமம் 18,000 போயிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல அங்கே போகும்போது படிக்கும்போதே அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் கிடைக்கிறப்ப இன்னும் நிறைய நாலேஜ் ஸ்கில்லோடு அவங்க டெவலப் ஆகி வெளில வராங்க.
ஸோ 3 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில போகும்போது ஒரு பர்ஃபெக்ட் சேஃப்டி ஆஃபீஸராக வெளில போகும்போது இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நிறையா போயிட்டு வர பசங்களாம் சொல்கிறாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், இப்போ போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கும் இப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நாங்கள் அதுமாரி இன்டர்ன்ஷிப் ரெகுலராக நான் அனுப்பிட்டே இருக்கோம் பசங்களாம் பசங்களை. ஓகே சார், அதே போல் பேரண்ட்ஸ்க்கு ஒரு மனநிலை இருக்கும், லைக் நம்மளோட பிள்ளைங்க வந்து எங்கே படித்தாலும் அட்லாஸ்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டி எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஆக்சுவலாக பிஎஸ்சி இந்த டிகிரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பிஎஸ்சி, அது முடிச்சுட்டு மேலே எம்எஸ்சி எம்பிஏவும் படிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். சேஃப்டி துறையிலையும் ஃப்யூச்சரில் சேஃப்டிக்குன்னு தனியாக காம்படிட்டிவ் எக்ஸாம் வரதான் போகுது, அது வந்து போயிட்டுருக்கு. இப்போ எல்என்டி மாதிரியான கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சேஃப்டிக்கு ஆட்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் வச்சு இந்த காம்படிஷன் வச்சு அந்த மாதிரி ஒர்க்கும் போகதான் போகுது, அது நடக்க தான் போகுது ஃபியூச்சரில். ஸோ கண்டிப்பாக சேஃப்டி முடிச்சுட்டு கவர்மெண்ட் செக்டர்லாம் வேலைக்கு போகலாம். ஸோ நீங்கள் சேஃப்டி ஒரு பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சேஃப்டி துறையில் கவர்மெண்ட் செக்டரில் வேலைக்கு போன வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா என்எல்சி அதேமாரி சிபிசிஎல்னு சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரியான இந்திய நிறுவனங்கள்லேயே சேஃப்டி ஆஃபீஸர் வேக்கன்ட் கேட்குறாங்க. அது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் எழுதி அப்புறம் அந்த நேர்முக தேர்வுலாம் போய் அட்டன் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் போகலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் இன்டர்ன் வந்து நீங்களே ப்ரொவைட் பண்ணுறீங்க வித் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதே போல் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி சார் இருக்கும்? ஆனால் பிளேஸ்மெண்ட்டும் நம்ம வந்து 100% வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு வருஷம் போன வருஷமே ஃபுல்லாக 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். நம்ம பசங்க வந்து இப்போது ஆன் ஜாப் இங்கே நம்மள்ட்ட வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதேமாரி நம்ம ஆஃப் கேம்பஸ் அனுப்புகிறோம். ஏன்னா நம்மள்ட்ட படித்த பசங்க வந்து இப்போ ஒரு பையன் இங்கேருந்து போகிறான் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போகிறான்னா அவனோட சைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 10 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்மள்ட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது அதை வச்சு நம்ம பசங்களை அனுப்புவோம், இவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களே சொல்லியிருக்காங்க, அந்த கம்பெனி ஹெச்ஆர்ஸ் அவங்களுமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம பெட்டராக தான் பண்ணிகிட்ருக்கிறோம், நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வருஷமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா சேலரி நல்லாவே கொடுக்குறாங்க, சேலரி வந்து அபவுட் 25,000 மேலே கொடுக்குறாங்க. இனிஷியலாக ஃப்ரெஷராக போகும்போது சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாக சேலரி வாங்கலாம். ஓகே சார், இப்போ வந்து படித்த உடனே வேலை படிக்கும் பொழுதே வந்து இன்டர்ன் போகும்போது ஸ்டைஃபண்ட் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க, சேலரி வந்து கிடைச்சிருது, பட் அதோட க்ரோத் எப்படி சார் இருக்கும்? நாள் ஆக ஆக அந்த சேலரி க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் எப்படி? நிச்சயமாக அவர் இது நாள் ஆக ஆக அவங்க படிக்கும்பொழுது படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்க, அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது அவங்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் கிடச்சிருது, ஒரு ஃபீல்டில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க. எக்ஸ்பர்ட் ஆகும்போது அப்போ இன்னொரு கம்பெனி அவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது இல்லை சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 20-30,000 வாங்குறவங்க போக போக 50-1 lakhs அப்படி போகிறது கண்டிப்பான வாய்ப்புகள் இருக்குது. வாங்கிட்டு இருக்கிறாங்க பசங்களுமே, மினிமம் வந்து லேக்ஸில் சேலரி வாங்கலாம். இனிஷியலாக போன வேகத்துக்கு லேக்ஸில் சேலரி வாங்க முடியாது, ஸ்டார்டிங்கில் மினிமம் சேலரி வந்து ஒரு 30,000 வாங்கலாம். கண்டிப்பாக க்ரோத் போக போக எப்படினாலும் ஒரு 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக அவங்க லேக்ஸில் சேலரி கண்டிப்பாக வாங்க முடியும் சேஃப்டியை பொறுத்தவரை. அந்த அளவுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு உள்ள ஒரு துறை, அதே மாதிரி அதிகமான சம்பளம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறையும் இது. ஓகே சார், அதே போல் பார்த்தோம்னா இப்போ பிஎஸ்சி ஆர் எம்பிஏ எம்எஸ்சி இதெல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த கோர்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிற போதே வேல்யூ ஆடட் கோர்சஸ் அதாவது கூடவே சேர்த்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் என்னென்னலாம் உங்கள் காலேஜில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது? ஆமாம், நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் நம்ம சைடில் நம்ம ஃபயர் ஆலாரம் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம். ஃபயர் ஆலாரம் டெக்னீஷியனா இப்போது ஃபயர் ஆலாரம்னு ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து ஒரு பில்டிங் இன்சைடில் பில்டிங்கில் வந்து ஃபயர் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயரை ஃபைட் பண்ணுற மாதிரி ஃபயர் ஸ்பின்லர் சிஸ்டம் ஃபயர் ஆலாரம் சிஸ்டம்லாம் இருக்குது, அதே இண்டஸ்ட்ரியிலையும் அது இருக்கும். அதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றின ஸ்கில்ல நாலேஜ் எப்படி வந்து பசங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ் அடிஷனலாம் கொடுக்குறோம். அது போக வந்து அவங்களுக்கு கன்ஃபைன் ஸ்பேஸ் அந்த மாதிரி அதுக்கான அதை எப்படி வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது ஃபயர் வாட்சர் ரோல் வாட்சர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிஷனல் வேல்யூ ஆட் சர்டிஃபிகேட்னு கொடுக்குறோம். அதேமாதிரி கம்ப்யூட்டர் நம்ம கோர்ஸ், கம்ப்யூட்டர் பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து படித்து முடிச்சிட்டாங்கன்னா போயிட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களோட வேலை வந்து ப்ரெசன்டேஷன் வந்து போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும். அதேமாதிரி எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறது, அதை பசங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேல்யூ ஆடர் கோர்சஸுமே நம்மளுக்கு அடிஷனலாக ஃப்ரீயாகவே பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சார், அப்போ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு துறை எடுத்து படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க செல்ஃபாக வந்து அவங்க சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செல்ஃப் செக்யூரிட்டி பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி வந்து கற்றுக்கணும்? அவங்க காலேஜில் முதல்ல சேர்ந்தவொன்னே நான் முதல்ல சொல்கிறது சேஃப்டின்னா என்ன, பாதுகாப்புனா என்ன. முதல்ல செல்ஃப் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் தான் மற்றவங்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அப்போ அவங்களுக்கு வந்த உடனே மெயினாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாதுகாப்புனா என்ன ஃபஸ்ட்டு புரிய வச்சுருவோம். மெயினாக நாங்கள் பசங்களுக்கு வந்தவொன்னே முதல்ல சொல்கிறது எல்லா காலேஜிலையும் போனோம்னா எதுவும் பேசக்கூடாது கேள்விக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் முதல்ல சொல்கிறது கேள்வி கேளுங்க, ஏன்னா கேள்வி கேட்டால் தான் அவங்களுக்கு சந்தேகம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் பேசணும், சேஃப்டி ஆஃபீஸர் பேசாமல் அமைதியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ நல்லா பேசணும், பேசுகிறத சரியான முறையில் பேசணும். ஒரு நம்மள்ட்ட ஒரு விஷயம் தெரியணும்னா கேட்டால் தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ அதனால் முதல்ல பேசுங்க,
நல்லா ஓப்பன் வாயை திறந்து பேசினா தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு முதல்ல சேஃப்டினா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, நீ சேஃபாக இருந்தால் தான் உன்னோட குடும்பம் சேஃபாக இருக்கும், அதே மாதிரி சொசைட்டி சேஃபாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு புரிய வச்சு ஸோ பாதுகாப்பு வந்து எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போக முடியும், அவங்க மூலமாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க நிறையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு தயக்கத்தோடு வருவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 to 6 months அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகிடும். ஸோ அவங்க பாதுகாப்பு வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் உணர்ந்ததுக்கப்புறம் அவங்க உணர்ந்தால் தான் அடுத்தது மற்றவங்களுக்கு அதை பற்றி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் வந்து சேஃப்டி முதல்ல பசங்களுக்கு வந்து சேஃப்டி பாதுகாப்பு முக்கியத்துவத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் வந்து. ஓகே சார், இப்போ வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு துறை எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேயும் நம்ம வேலை பார்க்கலாம், அது தவிர்த்து பிற இடங்கள்லேயும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ எங்கெங்கே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபயர் அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற துறைகள் எடுத்திங்கன்னு வச்சிங்க, இப்போ ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை வேறு ஒரு பாலிடெக்னிக்கோ ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு துறையை மட்டும் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும், அதில் தான் வேலை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கிறாருன்னா அவர் ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் தான் வேலைக்கு போக முடியும். ஆனால் சேஃப்டி துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த துறை வேணால் நீங்கள் வேலைக்கு போகலாம், அதாவது ஒரே படிப்பு தான் ஆனால் பல துறைகளில் வேலை, நீங்கள் எந்த துறைக்கு போகணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சேஃப்டி படித்த மாணவர் வந்து ஒரு ஏர்போர்ட் ஷிப்யார்ட்லையும் ஒர்க் பண்ணலாம், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லையும் ஒர்க் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி சைட்லையும் ஒர்க் பண்ணலாம், அதேமாதிரி கெமிக்கல் சேஃப்டியில் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய சேஃப்டி துறைகள் இருக்குது, சேஃப்டி துறை இல்லாத இடமே கிடையாது. ஈவன் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டால் கூட அங்கே கூட சேஃப்டி ஆஃபீஸர் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஹைட்ரன் சிஸ்டம் அந்த மாதிரி எக்ஸ்டிங்விஷர் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கும், அதை செக் பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ சேஃப்டி படிக்கும்பொழுது இதில் வேலை இல்லாத துறைகளே இல்லை. இப்போ நினச்சா அவங்க எந்த ஃபீல்டுக்கு போகணும் இது எனக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க சூஸ் பண்ணிட்டு போகலாம். மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற படிப்புகளை சொன்னீங்கன்னா அந்த துறையில் தான் போக முடியும், வேறு துறையில் மாற முடியாது. அப்போ அதுக்கான துறைகளுக்கான படிப்பை படித்து தான் போக முடியும். பட் சேஃப்டி துறை அப்படி இல்லை, ஒரே படிப்பு தான் ஆனால் எங்கே வேணாலும் அவங்க வேலைக்கு போகலாம். ஓகே சார், இப்போ இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இடங்களில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விதமான டிகிரிகளில் இந்த ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. இப்போது மித்த காலேஜுக்கும் உங்கள் காலேஜில் வந்து ஒரு மாணவர் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எதனால் எங்கள் காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களோட காலேஜில் வந்து டீச்சிங் வந்து பசங்களுக்கு வந்து மிக எளிமையான முறையில் நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கிறோம். பசங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணல, பட் அவங்க சூஸ் பண்ணும்போது முதல்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல சூஸ் பண்ணுறோம், அவங்க எப்படி டீச்சிங் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் நான் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம காலேஜில் பொறுத்த வரைக்கும் எங்களோட நேஷனல் சேஃப்டி காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப், எல்லாருமே வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஸ்டாஃப்ஸ், அதேமாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணவங்க, அதேமாதிரி சேஃப்டி ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க, அப்ராடில் சிங்கப்பூர் மலேசியா ஓமனில் இந்த மாதிரி இடத்துலாம் ஒர்க் பண்ண அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரியல் லைஃப்பில் அந்த சேஃப்டி துறையில் ஒர்க் பண்ணவங்கிறதுனால இங்கே வந்து பசங்களுக்கு வந்து டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் படித்த மாணவி ரம்யான்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், அழகப்பா யூனிவர்சிட்டி லெவலில் பிஎஸ்சி டிகிரி முடித்த அந்த பேட்ச் 2022 முடித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது இப்போ லேடி கேண்டிடேட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட் வந்திருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய பெருமை மிக்க விஷயம். அவங்க வந்து படிக்கும்பொழுது ஆக்சுவலாக அவங்க ஏன் வந்து படித்தாங்கன்னா அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக ஒரு டிரைவர், அது இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்திருக்கிறாரு. அவர் டிரைவராக இருக்கும்போது ஒரு சேஃப்டி லேடி சேஃப்டி ஆஃபீஸரை சைட்டில் பார்த்துருக்கிறாரு. பார்க்கும்போது பார்த்தாரு, பரவாயில்லையே லேடிஸ்லாம் வந்து சேஃப்டியில் ஒர்க் பண்ணுறாங்களே, அப்போ நம்மளோட பொண்ணு இந்தமாதிரி சேஃப்டியாக வந்து வரணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார், பொண்ணுக்கு சின்ன பிள்ளைலேருந்து அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி அவங்க நாமக்கலேருந்து அட்மிஷன் போட வந்தாங்க. வரும்போது கூட நாங்கள் சொன்னோம், நீங்கள் எப்படி பொண்ணாக இருக்க பரவாயில்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் பரவாயில்ல நான் படிக்க வைக்கிறேன் சார், நான் படிக்கும் பொண்ணு படிக்கும் அப்படின்னாரு. அதேமாதிரி படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு இப்போ வேலையும் பார்த்துட்ருக்காங்க. சார், இப்போ ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் வந்து உங்ககிட்ட படித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெண்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது சார்? ஏன்னா பொதுவாக பேரண்ட்ஸ் வந்து ஒரு விமன் அப்படின்னா இந்த தான் படிக்கணும் அப்படின்ட்டு அவங்க படிக்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பு மாதிரி வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த துறையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏன் சொல்லுவீங்க? கண்டிப்பாக, ஏன்னா பெண்களுக்கு வந்து ஆண்களை கம்பேர் பண்ணுறோம், பெண்களுக்கு அதிகமான வேலைகள் இருக்குது. அது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்கள் ஏன் படிக்கணுமா, அது நாளைக்கு ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அவங்க ஏன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் படித்தாங்கன்னா இவங்க வந்து இன்னும் சீக்கிரமாகவே ஒரு ஜென்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பெண்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து நல்ல சேஃப்டி துறையில் வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தேவை அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஐவி போகிறதா இருக்கட்டும், அப்புறம் இண்டஸ்ட்ரியில் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க மூலமாக வந்து கிடைக்கிற அந்த கெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி சார் இருக்கும் கொஞ்சம்? நம்ம ஒவ்வொரு வருஷமுமே ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கெஸ்ட் லெக்சராக இருக்கட்டும், எல்லாம் கரெக்ட் ரெடியாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறவங்கள ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம மினிமம் ஒரு 2 to 3 செமினார் வந்து அவங்க கொடுக்க சொல்கிறோம். இங்கேயே வந்து அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு டாபிக் எப்படி போயிட்டுருக்கு, அது ஒரு ரியல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், என்னென்ன ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே லைவ் டெமோ கொடுக்குறாங்க, லைவாக வந்து ப்ரெசன்டேஷன் போட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்போதுமே வருஷத்துக்கு இல்லாமல் செமஸ்டருக்கு மினிமம் 2 to 3 செமினார்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் ஐவிங்கிறது வந்து செமஸ்டர் செமஸ்டர் வந்து நம்ம ஐவி அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறோம்.
சூப்பர் சார். ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ கோர்சஸ் இருக்கு, இது படிச்சோம் அப்படின்னா இங்கெல்லாம் வேலைக்கு போகலாம், இந்தந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, சம்பளம் வந்து சேலரி க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ரொம்பவே டீட்டெயில்டா சொன்னீங்க. நிகழ்ச்சி நினைஞ்சமைக்கு நன்றி. நன்றி மேம், தேங்க்யூ. நேர்களே, இன்றைய கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் பற்றி காரைக்குடியில் இருக்கக்கூடிய நேஷனல் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜுடைய முதல்வர் அளித்த விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்போம். இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். இன்றைய கல்லூரி சாலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.